தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை சமூகமே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபொழுதும் ஒழியாது என்ற ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமல்ல, இந்த ஆண்டவருடைய பாடுகளும் அவமானங்கள் வழிகள் நிறைந்த இந்த சிலுவை பாதை பாடுகள் மனித குலத்தின் மீட்பிற்காக, இன்றைக்கு கொரோனா என்ற இந்த நோயினால் கொள்ளை நோயினால் பயத்திலும் நோய்வாய்ப்பட்டவர்களுடைய இறப்பிலும் மருத்துவர்களுடைய பல சேவைகளிலும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற இந்த உலகம் எல்லாம் அல்ல இறைவனுடைய இந்த பாடுகளின் இரத்தத்தினால் கழுவப்பட நாம் பாதுகாப்பாக இருக்க இந்த பன்னூர் ஆரோக்கிய அன்னை சூசைபுரம் அந்தோணியார்புரம் இந்த ஊர்கள் இணைந்து இந்த ஆலயத்திலிருந்து எடுக்கிற இந்த சிலுவை பாதை நமது வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த பாடுகளை நாம் தியானிப்போம். உத்தம மனஸ்தாப ஜபம். என் சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராய் இருப்பதினால் என் பாவங்களால் உமக்கு செய்த துரோகத்திற்காக உத்தம மனசாபப்படுகிறேன். இனி உமது வரப்பிரசாதனத்தின் உதவியால் இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜை செய்கிறேன். ஆமேன். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி நன்றிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேர். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். தான் கடவுளின் மகன் என்று ஆண்டவர் கூறியதாலும் யாவே கடவுளின் உறைவிடமாக கருதப்பட்ட ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுவேன் என்று கூறியதாலும் இயேசு ஒரு குற்றவாளி என முடிவு செய்து அவரை கொலை களத்துக்கு தீர்ப்பிடுகின்றனர். இது ஒரு வினோதமான தீர்ப்பு அல்லவா? ஜபம். தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, அநியாய தீர்ப்பினால் அன்றைக்கு நீதி நியாயம் அழிந்தது போல இறைவா, மனித கூடத்தின் தவறான தீர்ப்பினால் எங்கள் வாழ்க்கையில் அனுதினம் பிறரை தேவையில்லாமல் தீர்ப்பிடுவதால் இன்றைக்கு நாங்கள் பாவத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம், கொள்ளை நோய்க்கு ஆளாகி இருக்கிறோம். நாங்கள் செய்த பிழைகள் பாவங்களை மன்னியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடைய ஆன்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தால் நித்திலே பற்றி அடைவார்களாக. ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மகன் நன்றி இந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இரவு முழுவதும் கட்டுணில் கட்டு அடிமையாக அடித்ததனால் உடல் முழுவதும் காயங்களை கொண்டிருக்கிறார் நமது மீட்பர் இயேசு. இப்போது அவரின் தூய்மையான தோளின் மீது பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். அவர் தோளில் இந்த சிலுவையை சுமந்ததால் யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் கருதப்பட்ட இச்சிலுவை வெற்றியின் சின்னமாக கருதப்படுகிறது. என் ஆண்டவருக்கு எத்துணை அவமானம், எத்துணை கொடுமை, அனைத்தையும் தாங்கி புறப்படுகிறார். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுக்காக பாரமான சிலுவையை தாங்கி புறப்பட்டிரு ஆண்டவரே. நன்றி.
இன்றைக்கு நோயினால் பயத்தினால் இந்த மனித குலமே இன்றைக்கு வீட்டிலே அடங்கி இருக்கிறதே அப்பா, இந்த பாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. சிலுவை பாரத்தோடு இதையும் சுமந்து செல்லும் இறைவா, எங்களுக்கு சுகத்தை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆடுகின்றோம். எங்கள் பெயரில் தேவாயிரம் சாமி, எங்கள் பெயரில் தேவாயிரம். மறித்து விசுவாஸ் கூடிய ஆன்மாக்கள் சரீஸ்வரருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். மூன்றாம் நிலை. முதல் முறை இயேசு கீழே வீழ்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அட்ஜஸ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இயேசு பிடிப்பட்டத்தில் இருந்து இச்சமயம் வரை அவரின் உடலிலிருந்து இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிவிட்டது. கெச்சமணி தோட்டத்தில் இரத்தத்தை வியர்வையாக சிந்தினார். கற்றூனில் கட்டி அடிக்கும்போது உடலிலிருந்து இரத்தம் பீரிட்டு வெளியேறியது. கொடிய முட்களால் பின்னப்பட்ட முள்முடியை தாங்கிய போது அவரின் தலையில் இருந்த இரத்தம் வெளியேறியது. இதோ தளர்ந்து தள்ளாடி கீழே வீழ்கிறார் இறைமகன். ஜெபம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தினால் உம்மை தள்ளிவிட்டு இருக்கிறோமே. சக மனிதனை தள்ளிவிடுகிற பொழுது வஞ்சகத்தால், பொறாமையால், பிறரை பற்றி குறைகளை பேசுவதால் பிறரை தள்ளிவிடுகிற பொழுது, வீழ்த்துகிற பொழுது, அப்பா இறைவா உமக்கு எதிராய் பாவம் செய்தும் எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பெயரில் தேவாயிரம் சாமி, எங்கள் பெயரில் தேவாயிரம். தேவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தேவாயிரம். மறித்த விசுவாசுடைய ஆன்மக்கள் சரீஸ்வரர் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். நான்காம் நிலை. மரியாள் இயேசுவை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அட்ஜஸ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். அன்னை மரியாள் தன் மகனை ஓடோடி வந்து சந்திக்கிறார். எந்த தாயும் அனுபவிக்காத, கண்டிராத காட்சியை இந்த தாய் தன் கண்முன்னே காண்கிறார். ஆனால் மரியாள் அழவில்லை, புலம்பவில்லை. ஓடி சென்று அவரின் தோள் மீது இருக்கும் சிலுவையை எடுக்க விரும்பவில்லை. அவரின் தெய்வீக சிரசில் இருக்கின்ற முள்முடியை கூட எடுக்க விரும்பவில்லை. வேதனையில் இரு இதயங்கள் மட்டுமே ஏதேதோ பேசிக்கொள்கின்றன. தந்தையின் அலுவல்களை தொடர்ந்து செய்து முடியும் என்று தைரியமூட்டி அனுப்பி வைக்கிறார் அன்னை மரியாள். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, மனித குலத்தின் மீட்பிற்காக உமது தாயை தந்திருக்கிறீரே. அம்மா மரியாவே, இறைவனின் தாயே, பன்னூர் ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காய் இறங்கும் உமது மகனை பாடுகளில் சந்திக்கிற பொழுது இந்த மகனுடைய வழியிலிருந்து மீட்பு பெற வேண்டும், இதை தாங்கக்கூடிய திராணி வேண்டும் என்று செபித்திருப்பாயே, பதறி இருப்பாயே. அம்மா, உமது பிள்ளைகள் நாங்கள் இந்த கொள்ளை நோயிலிருந்து செபிக்கிறோம். அம்மா, எங்கள் மீது இறங்கும், எங்களுக்கு சுகத்தை தாரும், எங்களுக்காய் பரிந்து பேசும் ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தேவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மறித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சுரேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். இடர் பட வந்தா
வாய் எனக்காக. ஐந்தாம் நிலை, இயேசுவுக்கு சீமோனின் உதவி. திவி இயேசுவை ஆராதித்து வணங்கி மகன் நன்றி இந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இயேசு இப்போது அனைத்து சக்தியையும் முழுமையாக இழந்தவராக காட்சி தருகிறார். யூதர்களின் ஆசை இயேசு சாக வேண்டும் என்பது மட்டுமல்ல, மாறாக அவர் அந்த கொடிய துன்பம் நிறைந்த இழிவான சிலுவையில் தொங்கியவாறு இறக்க வேண்டும் என்பதுதான். இந்த ஆசையை நிறைவேற்றத்தான் சீரேனே ஊரான சீமோனை அவர்கள் கட்டாயப்படுத்தி இயேசுவின் சிலுவையை சுமக்க வைக்கின்றனர். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, வழிகளோடு பாடுகளோடு இருந்த உமக்கு அன்றைக்கு உதவி கிடைத்ததே. அன்பு இறைவா, இதோ இன்றைக்கு நாங்கள் உதவிக்காக இயங்கி நிற்கிறோம். செய்த பிழைகளுக்காக தவறுகளுக்காக மனம் வருந்து இருக்கிறோம். எங்களுக்கு இறங்கி அருளும் ஆண்டவரே, எங்கள் குடும்ப பாரங்களை வழிகளை ரணங்களை எடுத்து போடும். எங்கள் அன்பு இயேசுவே, முதல் ரத்தம் எங்களை கழுவி எடுக்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தேவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மறித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் சுரேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பெற கடவுது. ஆமேன். நிலை, வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவி இயேசுவை ஆராதித்து வணங்கி மகன் நன்றி இந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். தோளில் பாரமான சிலுவையும், தலையில் தாங்க முடியாத முள்முடியும், உடலில் சாட்டைகளினால் உருக்குலைந்து போன காயங்களோடும், முகம் முழுவதும் இரத்தம் சொட்டிய வண்ணமாக சிலுவையை சுமந்து செல்லும் ஆண்டவர் முகத்தை துணிவில்லாத அந்த கூட்டத்தில் வெரோனிக்காள் துணிந்து துடைக்கின்றாள். அவளுடைய துணிச்சலுக்கு இயேசு அளித்த அற்புதமான அன்பின் பரிசுதான் அவருடைய திருமுகம். வெரோனிக்காள் உண்மையாகவே பாக்கியம் பெற்றவர். ஜபம். அன்பு இறைவா, தைரியத்தோடு துணிச்சலோடு மனிதர்கள் பயந்திருந்து சீடர்கள் விட்டு ஓடி சென்ற தருணத்திலே ஒரு பெண் தைரியமாக நின்று உமது முகத்தை துடைத்தாரே வெரோனிக்கா, தைரியத்தை தாரும் ஆண்டவரே. இக்கட்டான சூழ்நிலையில் ஊரடங்கு அடங்கியிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் தைரியத்தோடு இருந்து இந்த மனித குலம் இந்த நோயிலிருந்து மீண்டு வர, குடும்ப பாரங்களிலிருந்து தைரியத்தோடு சபத்திலே நாங்கள் மீண்டு வர எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தெய்வாயிரும் சாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரும் தெய்வாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரும். மறித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் சுரேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பெற கடவுது. ஆமேன். ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவி இயேசுவை ஆராதித்து வணங்கி மகன் நன்றி இந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது என்றால் அல்ஜஸ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஆறுதலையும் இரக்கங்களையும் வாரி வழங்கிய இறைமகன் இயேசு பாவங்களின் சுமை தாங்க முடியாமல் இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார். பாரமான சிலுவையின் பாரத்தை விட நம் பாவங்களின் பாரம் இயேசுவை மீண்டும் தரையில் விழ செய்கின்றது. நம் பாவ சேற்று நிலை சாக்கடைகளாக மாறிவிடாமல் மண்ணில் சாய்ந்தாலும் மடியாமல் விதையாக மாறி எழுகின்றார். தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடர்கின்றார். ஜெபம். அன்பு ஆண்டவரே,
இரண்டாம் முறை நீ விழுந்தாலும் மீண்டு எழுந்தீர். இறைவா, பாவத்திலே, தவறிலே, குறையிலே, தனிப்பட்ட முறையிலே நாங்கள் செய்கிற பாவங்கள் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே, எழ முடியாமல் இருக்கிறோம். இறைவா, எங்களை ஆசீர்வதியும் எங்கள் மீது இறங்கும். இறைவா, சபத்தின் உதவியோடு நாங்கள் மீண்டு எழ நீதிமான்களாய் மாற எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தேவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறித்து விசுவாசக்கூடிய ஆண்மக்கள் சுரேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பெற கடவுது. ஆமேன். எட்டாம் நிலை. யூத பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மகன் நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இயேசுவின் வேதனை நிறைந்த சிலுவை பாதையை அழுகையோடு பார்த்து கொண்டிருந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் இயேசு. ஆறுதல் பெற வேண்டியவர் ஆறுதல் அளிக்கும் யூத பெண்களுக்கு ஆறுதலையும் அனுதாபத்தையும் தெரிவிக்கின்றார். தனக்கு பரிதாபம் காட்டிய பெண்களுக்கு பரிதாபப்படுகின்றார் இயேசு. பாவத்தில் விழும் உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு அழுங்கள் என்று கூறி தம் பயணத்தை தொடர்கின்றார். ஜெபம். அன்பு ஆண்டவரே, ஆறுதல் தந்தீரே. அழுகிற பிள்ளைகளுக்கு வழிகளோடு நீ தேற்றி நீரே. உனக்காக அழு மகளே, இதை நான் பார்த்து கொள்வேன், உன்னை பார்த்துக்கொள் என்று சொன்னீரே. இறைவா, இன்றைக்கு எங்களை தேற்றியருளும் ஆண்டவரே. அழுகிற பிள்ளைகள், வழியில் இருக்கிற பிள்ளைகள், இந்த ஊரடங்கு உத்தரவினால் உணவில்லாமல் இருக்கிற பிள்ளைகள், அன்றாட தொழில் செய்து கொண்டு அன்றாட வருமானத்தில் இயங்குகிற பிள்ளைகள் இன்றைக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்களே. ஆறுதலாயிரும் இறைவா, தேவையான உதவிகளை பெற்று தாரும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தேவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தேவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறித்த விசுவாசக்குடைய ஆன்மாக்கள் சிறைசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பெற கடவுது. ஆமேன். ஒன்பதாம் நிலை. மூன்றாம் முறை இயேசு தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மகன் நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். என் நுகம் இனிது, என் சுபை எளிது என்று சொன்ன இயேசு பாரம் தாங்காமல் மூன்றாம் முறை தரையில் விழுகின்றார். உடல் சோர்வால் அவர் விழுந்தார், ஆனால் உள்ளம் விழவில்லை. உடலில் வலிமை இழந்து போனாலும் உள்ளத்தில் வலிமை இருந்தது. உடல் ஊசலாடி போனாலும் உள்ளம் உறுதியாய் இருந்தது. விழுந்தாலும், விதைத்தாலும், புதைத்தாலும் துளிர்விடும் ஆலமரம் போல எழுந்து விதைப்பது மடிவதற்கல்ல, மலர்வதற்கே என்பதை சுட்டிக்காட்டி தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடர்கின்றார் நம் மீட்பர். ஜபம். அன்பு ஆண்டவரே, நீ விழுந்து எழும்பொழுதெல்லாம் மனித குலத்திற்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் உறுதியும் தருகிறரே. விழுந்திருப்பவர்களே, தைரியமாய் எந்திரியுங்கள், எழுந்து வாருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதனுடைய அடையாளமாய் வீர் கொண்டு எழுந்தீரே. முதல் லட்சிய பாதையை தொடர்ந்தீரே அன்பு ஆண்டவரே. எங்களையும் தொடர வையும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்து விசுவாசக்கூடிய ஆன்மக்கள் சுரேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பெற கடவுது. ஆமேன். எனக்காக இறைவா, எனக்காக
எனக்காக. பத்தாம் நிலை, இயேசுவின் ஆடையை உரிக்கிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. ஆடை அணிந்துதான் மனிதன் அவமானத்தை அப்புறப்படுத்துகின்றான். ஆனால் அனைத்தையும் படைத்த ஆண்டவனுக்கே ஆடை பறிப்பு நடத்தி உடலில் துணி கூட இல்லாமல் சிலுவையில் தொங்கவிட்டு பரிகசித்து பார்க்கிறது அந்த கூட்டம். ஆண்டவரின் ஆடை பறிக்கப்பட்டாலும் அமைதியாய் பொறுமையாய் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டு பாவ சூழ்நிலையில் சிக்கி கொண்டு பரிதவிக்கும் பாவிகளான நமக்கு மீட்பு என்னும் ஆடையை போர்த்தி அழகுபடுத்தி பார்க்க தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடர்கின்றார் நம் இறைமகன். ஜபம். அன்பு இறைவா, அவமானத்தின் உச்சகட்டமான ஆடை இல்லாம எங்களுக்காக ஏற்றுகிற ஆடைகளை களைய உண்மையே தந்திர இறைவா, எங்களை மன்னியும். இன்றைக்கு நாங்கள் இதை உணராமல் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறோமே. முது பாடுகளுடைய ரத்தத்திலே கழுவப்படாமல் செபத்திலே இறங்காமல் இன்னும் தவறுகள் செய்து கொண்டிருக்கிற மனித குலத்தை மன்னியும் இறைவா, எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தெய்வாயிரம் சாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம் சாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் சுரேஷுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பற கடவுது. ஆமேன். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தாய், எனக்காக இடர்பட வந்தாய், எனக்காக. பதினோராம் நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மகன் நன்றி இந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது என்னென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். கொல்கத்தா எனப்படும் மண்டை ஓடு என்ற இடத்தை அடைந்ததும் உலக மீட்பராம் இயேசுவின் கைகளையும் கால்களையும் கொடிய ஆணிகளால் சிலுவையில் அறைகின்றனர். உலக மக்களின் பாவங்களை போக்க வந்த இயேசுவுக்கு கொடிய ஆணிகளும் சிலுவை மரமும் தான் பரிசாக காட்சியளிக்கின்றன. இந்த இயேசு கொடிய வேதனையை நம்முடைய பாவங்களுக்காக பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்றார். நமக்கெல்லாம் மன்னிப்பு மற்றும் அமைதியை தன்னுடைய சிலுவை சாவின் மூலம் நமக்கு தருகின்றார். ஜபம். அன்பு ஆண்டவரே, ஆணிகளால் ஏற்பட்ட வலியை அடிகளை தாங்கிக் கொண்டிருக்கிற சிலுவையில் அறையப்பட உம்மையே ஒப்புவித்தரே அப்பா நன்றி. எங்கள் மீது நீ வைத்த அன்பின் அடையாளமாய் இந்த வலிகளை தாங்கிக் கொண்டிரே இந்த அன்பை உணர செய்யும் ஆண்டவரே. உம்மை இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிய எங்களுக்கு ஜபத்தை தாரும், ஜபத்தில் உணர்வை தாரும், அதிகமாய் உன்னை தேடுகிற ஆர்வத்தை தாரும் இறைவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பெயரில் தேவாயிரம் சாமி, எங்கள் பெயரில் தேவாயிரம் சாமி, எங்கள் பெயரில் தெய்வாயிரம். மரித்து விசுவாசக்கூடிய ஆன்மாக்கள் சுரேஷுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பெற கடவுது. ஆமேன். பனிரெண்டாம் நிலை, இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் துளைக்கப்பட்ட இயேசு முள்முடிகளாலும் சாட்டை அடிகளாலும் தன் இரத்தத்தை எல்லாம் சிந்திய இயேசு வேதனை தாங்க முடியாமல், தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று கூறி தன் உயிரை இவ்வுலக மக்களுக்காக கையளிக்கின்றார். இயேசு தனது 3 ஆண்டு கால பணிவாழ்வில்
சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தார். இந்த நன்மைகளை செய்ததற்காக இவருக்கு கிடைத்த பரிசு சிலுவை மரணம். இதையும் நமக்காக பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறார் நம் இறைமகன். ஜெபம். அன்பு இறைவா, மது இன்னுயிரை தந்திருக்கிறீர், எங்களுக்காய் மரித்து போயிருக்கிறீரே. வாழ்வது நான் அல்ல, என்னில் ஆண்டவர் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார் என்ற பவுலடிகளாருடைய வரிகளுக்கு ஏற்ப நாங்கள் உணர செய்யும் ஆண்டவரே, எங்களுள் நீ இருக்கிறீர், எங்களுக்காக நீ மரித்தீர், எங்களில் வாழ்கிறீர் என்ற ஆசீர்வாதத்தை உணர பாக்கியம் தாரும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எங்கள் பெயரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தேவாயிரம் எனக்காக பதிமூன்றாம் நிலை. இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மகன் நன்றி இந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட உயிரற்ற இயேசுவின் உடல் அன்னை மரியின் மடியில் கிடத்தப்படுகின்றது. குழந்தை இயேசுவுக்கு தாலாட்டு பாடிய அன்னை மரியால் சிலுவையில் உயிர்விட்ட தன் அன்பு மகனை பார்த்து சொல்லொன்னா துயரம் அடைகின்றார். அன்னையின் கண்கள் அவரது திருமகனின் உடலில் ஏற்பட்ட ஒவ்வொரு காயங்களையும் கண்ணீரோடு உற்று நோக்குகிறது. ஆயினும் நமது மீட்புக்காக அன்னை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜபம். அன்பு ஆண்டவரே, உயிரற்ற உடலாய் மாறி போனீரே. பெற்ற தாய் தன்னுடைய மகனை உயிரற்ற நிலையிலே பார்க்கிற பொழுது அந்த வேதனையை எங்களுக்காய் உமது தாய்க்கு தந்தீரே. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் எங்கள் மீது இறங்கும். இதோ இந்த நாளிலே உயிரற்று போயிருக்கிற, இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு உயிரை எழுந்திருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நித்திய இளைப்பாறுதல் தாரும், எங்கள் மீது இறங்கும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தேவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்து விசுவாஸ் கூடிய ஆன்மாக்கள் சுரேஸ்வரர் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பெற கடவது. ஆமேன். பதினான்காம் நிலை. இயேசுவின் உடலை அடக்கம் செய்கின்றனர். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மகன் நன்றி இந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். அருமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். இவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். அனுமதி கொடுத்ததும் இயேசுவின் உடலை எடுத்து யூத முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளினால் சுற்றி கட்டி அங்கிருந்த சிறு கல்லறையில் இயேசுவை அடக்கம் செய்கின்றனர். பாவ வாழ்க்கையை அறவே ஒழி தூய வாழ்வு வாழ் என்று கூறிய இயேசு பாவமுள்ள மனிதர்களால் மண்ணிலே புதைக்கப்படுகிறார். ஜெபம். அன்பு ஆண்டவரே, இதோ மது கல்லறை அடக்கம். எங்கள் வேதனை பாரும், குறிப்பாக இந்த கொரோனா நோயிலிருந்து நாங்கள் மீண்டு வர இந்த நோய்க்கான அடக்கமாய் மாறட்டும் இறைவா. பாதிக்கப்பட்டவர்களை ஆசீர்வதியும், இதனால் இருக்கிற